சீமையில இருக்கு, மாடு மெட்ராஸ்ல இருக்கு. காடை இல்லாம மாடு எப்படி அக்கறதிக்கும்? என்னமா நீ எங்க இருக்கிற? பசுவும் காளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்கவே வேணாமா? நமக்கு எந்த மாதிரி கண்ணு குட்டி போகணுமோ அதே மாதிரி காளை ஒண்ணு பிடிக்கணும், அத்தோட ஜீவாணுகளை எடுக்கணும். அத்த நம்ம மாட்டுக்கு கர்ப்பப்பையில ஊசி மூலமா செலுத்தணும், உடனே கருத்தரிக்கும். அதே காளை மாதிரி நம்ம கண்ணு குட்டி கிடைக்குமே. என்னால நம்பவே முடியலையே. என்னமா நீ பால்காரன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியலையே. காஷ்மீர்ல இருக்கிற பசுவுக்கு கன்னியாகுமரியில இருக்கிற காட்டி கொடுக்க முடியுமா? உடல் உறவே தேவையில்லை, ஊசியே போதும். சரி, நீ சொல்றத பார்த்தா பொண்டாட்டி அம்பத்தூர்ல பொறுத்த ஒருத்தர் பாத்துக்காவல பொண்டாட்டி கருதரிக்கலாங்கிற இல்ல காலமா முடியுமா? அதாவது இந்த மனுஷனுக்கு ஒத்து வராதுங்க. சந்தேகம்னு ஒரு வியாதி இருக்குது இல்ல, தனக்கு பிறந்த தண்ணுதானா இல்ல வேற யாருதான் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பான். அவனா இல்லையா மனுஷன்? மனுஷன் தான், மாடு மாடுதான். இப்ப வேலையை பார்ப்போம். நீங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர், உங்களுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவுட்டோர்ல உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு சார். கேவலம்? ஏ சார், நான் தான் கேக்குறேன், கொடை பிடிக்க உயரமா ஒரு ஆளை வச்சு கூடாது? என்னமோ நவராத்திரி கொள்ளுல நிக்கிற மாதிரி இருக்கிறானே. இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடன் கொடுத்ததே இவங்க சித்தப்பா 15,000 ரூபாய். ரிகர்சல் சுடு சார். சார் நான் நீ தானே ஹீரோ, இந்த லவ் சீன் எப்படி செஞ்சு காட்டுற அப்படியே செஞ்சிரு. அவுட்டோர் இதெல்லாம் பார்க்க கூடாது. புரியும் சார்? பாத்துக்கப்பா. பிரியத்தம்மா, நானும் கிளச்சி திருப்பதி எள்ளி பெள்ளி சேர்த்தாமா? பிரியத்தம்மா, பிரியத்தம்மா சார் பாருங்க, இது நல்லா இல்ல. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஹீரோயின் கை வைக்கிறீங்க, மாமலாஷ் அவார்ட் போடுவேன். ஏ சார், நான் செஞ்சு காட்டல தான் சார் அவனுக்கு புரியும். எதுக்கு நீ சேர்த்தாரு? டப்பு மேசேஜ் நேனே சேர்த்தாரு. அந்த அலைச்சல இக்கட சொல்லுமா? நானும் கழிச்சு திருப்பதிக்கு எள்ளி எள்ளி இப்ப ப்ரொடியூசர் செஞ்ச மாதிரி அந்த அழுத்தமும் நெருக்கமா இருக்கணும். எலும்பு முறியும். இப்படி செஞ்சா அவங்க அப்பா கோ. ஐயோ சரி, நீ தூக்குமா. ஐயோ ஐயோ, உடம்பு எந்த கட் பண்ணுவாங்க? என்ன படுதாவது அவரை தூக்குமா? மாமகார் கோபப்படுத்தாரு. சச்சின் தி குருமா, இப்படி ஏறா சேஷாஜி? இப்படி செய்வோம். இவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் போட்டு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிடுறேன். எடுக்கிறது தெலுங்கு படம், இதுல சுமாரா தெலுங்கு தெரிஞ்சவரை நீங்க ஒத்துறதான். ஹீரோ பஞ்சாபி, ஹீரோயின் பார்டர், கேமராமேன் மலையாளம், இந்த சவுண்ட் ஆளு ஆதிவாசி. ஐயோ எப்படிதான் படத்தை எடுத்து முடிக்க போடா? ஸ்விம்மிங் பூல்ல 12 கிரல்ஸுக்கு நோ ட்ரெஸ், கண்ணு குட்டிக்கு நோ ட்ரெஸ், பிக்சர் ஷீல்டு டபுள் எட்டு, பிலிம் இல்ல, பிலிம் இல்ல. அங்க என்ன என்ன ஜோக்? ஒரு 300 கூட 300
பாரு சும்மா பாத்து குடி பூட்ட போற துட்டு அங்கடா கஸ்மாலம் என்னையா அவ யாரையுமே சொல்லல
இந்த மணிமானே தா பால கொண்டா. என்ன இது? என்ன குங்கும பூ போடலையா நீ? குங்கும பூவா? அப்படின்னா பிறக்கிற குழந்தை நல்ல சிகப்பா பிறக்கணும்னா பால்ல குங்கும பூ போடணும்னு சொல்லுவாங்க. என் கண்ணுல ஹேண்ட்பேக்ல பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வேகமா ஓடி போய் கடையில வாங்கி வா. என்ன பேர் சொன்ன? குங்கும பூ. எத்தனை மழை வேணும்? மழை கணக்கா கொடுக்க மாட்டேன். சொல்றத கேளு, பணம் எடுத்துக்க, கடைக்கு போய் குங்கும பூன கேளு, ஒரு சின்ன பாட்டில 100 கிராம் வாங்கிட்டு வாய். பாட்டில் கொடுப்பானா? அது எங்க பேட்டல வேற பேராச்சே. 100 என்ன 200 வாங்கிட்டு வந்துடுறேன். அது பஜ்ஜில வச்சு இப்பா சும்மா முட்டாத்தனமா என்ன ஒரு சிரிப்பு? எதுக்கு நீ சிரிக்கிறேன்? சொன்னது அநேகமா அவளுக்கு புரிஞ்சிருக்காது. 200 மில்லி சாராயத்தோட தான் வந்து நிக்க போறா. ஐயோ சாராயமா. ஹலோ முனிமா, நான் தான் ராமநாதன் பேசுறேன். பேர சொன்ன புரியலையா? அப்ப உறவை சொல்றேன். உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கல நீ? என் மச்சான் கபாலி கேட்டுக்கணும். இத்த உன் பரங்கி தலைய பல்லாவரத்துக்கு அந்தாண்டிருக்கும். தாய் உன் மூஞ்சில சீத்தாங்க ஐயா வச்ச இந்த மிளகா பச்சி முனியம்மாவுக்கார குழந்த குடுக்கற பழங்குட்ட தலையா பைடா போன. ஏதோ ராங் நம்பர் விழுந்துருச்சு போல் இருக்கு. 48290. ஹலோ, உங்க பேர் தானே முனியம்மா? ஆமாடா சோமாரி. சாயந்தர ஹோட்டல்ல டிபன் சாப்பிட வந்தது நீங்க தானே? வந்தடா கத்மாலா. அதுக்கு என்ன இப்ப லாவண்ய கான்ட்ராக்ட் இருக்கிற நீங்க தானே? எச்சுக்கல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப கண்டிப்பா உங்க வயிற்று வளர குழந்தைக்கு நான் தான் பார்ப்பேன். சோமாரி கேப் மாறி வல்ல மாறி இந்த அம்ஜிக்கிற மினியம்மா கண்ணு கிளியாத கற்பு கருத்து கண்ணகிடா பேமானி. போன் பண்ணி ரோட்ல கைய வச்சு மாறா கத்மா. ரோட்டுக்குள்ள குழந்தை கத்துதா வெஜிடா கைது.
அழகாவலி பழைய படம் எம்ஜிஆர் நடிச்சுக்கிறாரு தியேட்டர் பக்கத்துல தான் கிது பாட்டு பிரமாதம் ஈவி சரோசா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுது பாரு லா சொக்கா போட்டன்ன பாப்பு செல்லாது உங்க ஜப்பாப்பு சிங்கம் புலி டான்ஸ் பார்த்தது தப்பு தான் இருந்த வரைக்கும் கணக்கு பார்த்து அனுப்புனாலும் அனுப்பலாம் இல்ல பெரிய மனசு இருந்தா மனுஷி விட்டுடலாம் வசதி எப்படி அப்பா அவன் மாட்டிக்கிறான்ப்பா நல்லா மாட்டிக்கிட்டான் என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமானா பைத்தியம் எவ்வளவு நேரம் தான் சவுத்தியும் சொப்பனமே பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கிறது தப்பே பண்ணதாதான் இருக்கட்டும் திட்டிடுறது வாய முடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பயத்துல இருக்கிற அவங்க குழந்தைய பத்திதான் அவங்க அவங்களுக்கு கவலை நம்மளை பத்தி யாரு கவலைப்படுறாங்க இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டேன் பொம்மட்ட என்ன குறைஞ்சு போச்சு இருக்கவே இருக்கு பக்கத்து வீட்டுல பப்பாளி மரம் ரெண்டு பழத்தை பறிச்சு தின்னா பயத்துல இருக்கிறதெல்லாம் அவுட் நான் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு கருவை கிளைக்க போறியா உன்னை வெட்டி போட்டா என்னடி உமா நிறுத்து என்ன சொல்லிட்டேன் போட்டியா கத்துற உனக்கு என்ன சிவர் இருந்தா எங்கிட்ட இந்த மாதிரி பேசு இவை என்னடானா இதையெல்லாம் விட்டுட்டு பப்பாளி காத்தீங்கறேன்னு சொல்றான் இவ